இல்லாட்டி சென்டென்ஸ் ஆஃப்ல இருந்து போறீங்க ரைட் எனக்கு கொடுத்துட்டா நீங்க பேசலாம் ஓகே சோ மனோலயம் மனோலய நாசம் இந்த ரெண்டு வார்த்தைகளும் வந்து எல்லாருக்கும் வந்து திருப்பி திருப்பி கேள்விகள் வந்துட்டே இருக்கு. சோ இத மையாவோட பாணியிலேயே நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காட்சிய பார்த்தாலும் சரி ஓகே இப்ப பிரசன்ட்ல இல்ல எப்பவுமே மனம் வந்து இயங்கிட்டே இருக்கு இல்லையா. அப்ப அந்த மன இயக்கம்ங்கிறது எண்ணங்களாதான் இருக்கு உணர்ச்சிகளாதான் இருக்கு. சோ இந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மாறிக்கிட்டே தானே இருக்கு. சோ எண்ணமும் உணர்ச்சியும் வர்றது லயம்னு சொல்றோம். ஆனா நம்ம அந்த எண்ணத்தையும் உணர்ச்சியையும் புடிச்சு உண்மைன்னு நம்பி அதுல டிராவல் பண்றதுதான் திங்கிங். கான்சியஸா எடுத்து நிறைய எண்ணம் வரும் ஆனா நம்ம எல்லா எண்ணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சோ அதுல சில எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்க லாக் ஆறோம்னு பேசுறோம். இப்ப விடுதலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க எல்லா எண்ணமும் உணர்ச்சிகளும் வந்துகிட்டேதான் இருக்கு. ஆனா அது செயலுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து திங்க் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். செயலுக்கு தேவையில்லைனா என்ன எண்ணம் வந்தாலும் என்ன உணர்ச்சி வந்தாலும் நம்ம அதை கண்டுக்காம விட்டுறோம். உணர்வுகளும் வந்துகிட்டே இருக்கிறது தான் லயத்தை வந்து நம்ம இக்னோர் பண்றப்போ அந்த லய நாசம் வந்து ரொம்ப நமக்கு ப்ராமினன்ட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி நம்ம அதுல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். சோ ஒரே இடத்துல லாக் ஆறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து அதை புறக்கணிக்க மன இயக்கமே வந்து ரொம்ப முக்கியமா தேவையில்லை செயலுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம அதை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அதை விடும்போது அந்த இடத்துல டோட்டலா வந்து மனசு வந்து நம்மள போட்டு நம்ம கான்சியஸா செயல்படுற இது தேவையில்லாம டிராப் ஆயிடுது. தாட்ஸ் வந்துகிட்டேதான் இருக்கும். அந்த தாட்டை எல்லாம் நம்ம போய் பார்த்து இது சரி இது தப்பு அப்படின்னு ஒரு வாய்ஸ் உள்ள கேட்டுட்டே இருக்கிறதையும் சேர்ந்து புறக்கணிக்கிறது. அந்த புறக்கணித்தல் நம்ம புத்திபூர்வமா அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது எல்லாமே ஃப்ளோல போகுது. சோ ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க லயம் தான் ஃப்ளோல போயிட்டே இருக்கு. முத்துலட்சுமி பேசலாமா? சொல்லுங்க சார். பட்டு சேலைக்கு ஒரு மாசத்துக்கு வேலையே இல்லாம இருக்கிறது சரியில்லை. சோ நாளைக்கு இருந்து வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே இது ரிக்வெஸ்ட். தாராளமா பேசலாம். முத்துலட்சுமி மேடம். பாலு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன்ல தான் டவுட். ஓகே. அந்த ஆக்சுவலா வந்து பிரவாகத்துல விடுறது தான் மனோலயம். பிரவாகத்துல இருக்குறது தான் உங்க வாய்ஸ் கிளியரா. பிரவாகத்துல விடுறது தான் மனோலயம். அதுதான் சார். பிரவாகத்துல விடுறதுன்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான். சோ வந்துட்டே இருக்கு லயம். லயம்னா என்ன? எண்ணங்கள் உணர்வு. எண்ணம் மூலமா தானே நமக்கு எதுவுமே தெரியுது. ஒரு விஷயத்த பாக்குறோம் அது ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணலன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கவே முடியாது. சோ தொடர்ச்சியா நம்ம மனசுல எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. பட் மனம்ங்கிறது எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட ஹெல்தியான ஃபங்க்ஷன். அதுல போய் குறை கண்டுபிடிக்க வேண்டாம். அந்த மனசை வச்சுட்டு நம்ம செயலுக்கு யூஸ் பண்ணும் போது சப்போஸ் அங்க கான்ஃப்ளிக்ட் இருக்குதுன்னா அப்போ அது சரியானது எதுன்னு யோசிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுட்டு நம்ம மனச மொத்தமா புறக்கணிக்கிறது தான் பிரவாகத்துல விடுறது.
மகாவாக்கியம் மாதிரி கொடுத்துட்டே இருந்தாங்க. மன இயக்கம்னு ஒண்ணு இருக்கு, உடல் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. சோ மன இயக்கத்துல வந்து நம்ம மொத்தமா வந்து அத புறக்கணிச்சிடுறோம், ஆனா செயலுக்கு உடலை செயல்படுத்தும் போது அந்த மனதை அப்ளை பண்ணிக்கிறோம். இப்ப நம்மளோட கேள்விகள் எல்லாமே என் மனசுல இப்படி வருதே, என் மனசுல இது தோணுதேன்னா எப்பவுமே மனம் ஏங்கிட்டேதான் இருக்கும். அதுதான் இப்ப கண்ணு நம்ம கான்சியஸா இருக்கும் போது எல்லா புலன்களும் இயங்குற மாதிரி அந்த புலன்களுக்கு பின்னாடி எண்ணங்கள் இயங்கலைன்னா புரிதலே நடக்காது. சோ அதுதான் லயம். சோ இயங்கிட்டேதான் இருக்கும் மனம்ங்கிறது. அந்த இயங்குற மனசை கட்டுப்படுத்த நினைக்கிறோம் இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அதுதான் வந்து அறியாமை. இயங்குற மனசுல குறை கண்டுபிடிக்காம அத வந்து நம்ம செயலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த செயல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், திங்கிங் அப்ளை பண்ணலாம், எது சரி எது தவறு அப்படி இப்படின்னு பாத்துட்டு. சோ நம்ம நிறைய நேரம் மனசை நோக்கியே திரும்பி இருந்ததுனால இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. மனசு மனச மொத்தமாவே நம்ம கைவிடுறதுதான் இங்க வந்து விடுதலைன்னு சொல்றோம். ஓகே ஓகே. அந்த அந்த புத்தகத்திலேயே பாத்தீங்கன்னாக்கா தியானமும் தேவை அப்படின்னு ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டர்ல ஐயா என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு திருக்குறள் கோட் பண்ணிருப்பாங்க. அது திருக்குறள் என்னன்னாக்கா, இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இது வந்து 270வது குறள் தவம்ன்ற அதிகாரத்துல வருது. இப்ப வந்து அதுல குடுத்திருப்பாங்க ஆக்சுவலா, அது அதே புக்ல. அதுல அந்த அர்த்தம் என்னன்னாக்கா, எந்த காரியத்தை செஞ்சாலும் நம்ம தவமா செய்யணும், அந்த இதுல வந்து லயத்து போய் பண்ணணும், அப்பதான் வந்து நம்ம வந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம செய்யற ஆக்டிவிட்டி வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து லயம்ன்றது கட்டாயம் தேவை இல்லைங்களா நம்மளுக்கு புற வாழ்க்கைக்கு? ஆமா, அதுதானே நம்ம சொல்றோம், செயலுக்கு வந்து என்னத்தை யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணும் போது அந்த செயல்ல நம்ம ஈடுபட்டு இருக்கும் போது ஏற்கனவே லயமாயிதான் ஈடுபட்டு செயல்பட்டுட்டே இருக்கோம். ஆனா இப்ப நீங்க சப்போஸ் கார் டெய்லி டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது அனிச்சையா மாறும் போது உங்களோட லயமே அங்க தேவைப்படல, ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸா கண்டிஷன் ஆயிடுறீங்க. ஆனா நீங்க சப்போஸ் இந்த குரலை எடுத்துக்கிட்டு நான் கார் ஓட்டும் போது அத பொசிஷன் ஏறி உட்கார்றதுல இருந்து கார் கீ போடுறதுல இருந்து மூவ் பண்றதுல இருந்து என் மனம் அதுலயே லைக்கணும்னு நீங்க ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து அது தேவையில்லாத கோல் ஆயிடுது. சோ எந்த செயலை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோமோ அந்த செயல்ல போய் நான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணுங்கிறது இல்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா மனம் எதை காமிச்சாலும் அதை நோக்கி திரும்பாம முன்னாடி நீங்க போயிட்டே இருக்கணும். மனதை புறக்கணிக்கிறது தான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இல்ல என்ன எல்லா ஸ்டோரேஜையும் வந்து இந்த மனசுல தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அனிச்சை செயலா மாறுறது ஓகே, அது எல்லாமே அனிச்சை செயலா பண்ண முடியாது இல்ல. இப்ப புது டாஸ்க் இருக்கு வச்சீங்களேன், அது வந்து அனிச்சையா செய்ய முடியாது. டெஃபினெட்லி நம்ம வந்து தவமா அதாவது கான்சென்ட்ரேஷனோட பண்ணாதான் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்படி இருக்கப்ப இந்த தாண்ட மனோலயத்துக்கும் மனோநாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது மட்டும் இல்லாம அந்த புக்ல வந்து ஒரு சாப்டர் வந்து மனோலயம் கொடுத்துருக்காங்க ஐயா, இன்னொரு சாப்டர் வந்து மனோநாசம் கொடுத்துருக்காங்க. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் நம்ம வந்து மனோலயத்துல தான் செய்யறோம், இருந்தா மனோலய நாசம் தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அப்போ இப்ப இந்த இடத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து புதுசா ஒரு செயலை கத்துக்கும் போது, இதே கார் டிரைவிங்க நீங்க கத்துக்க ஆரம்பிச்சப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுலதான் இருந்திருக்கும். ஏபிசின்னு கியர் ஆக்சலரேட்டர்னு ஒன்னொன்னா கத்துட்டு இருப்பீங்க. அதை நம்மளால டிரைவ் பண்ண முடியுமான்னு ஃபுல் தாட்ஸும் அதுலதான் இன்வால்வ் ஆயிருக்கும். சோ ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கு புதுசா கத்துக்கும் போது அந்த எண்ணங்களே தான் நமக்கு உதவி செய்ய வருது. அததான் லயம்னு சொல்றோம். அங்க பிரச்சனை இல்ல. சப்போஸ் அப்படி கத்துக்கும் போது அந்த எண்ணமே வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது, நம்மளால முடியுமா முடியாதா, நாம எக்ஸ்பர்ட் அப்படி இப்படின்னு ஒரு உணர்ச்சியை கொண்டு வருதுன்னா அதை புறக்கணிக்கிறோம். அந்த ரிசல்ட்ட நோக்கி தான் எப்பவுமே உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். செயல்ல வந்து உணர்ச்சி வந்து இருக்க தேவையே இல்லை. பட் அப்ப அதை மீறி நமக்கு உணர்ச்சி வந்தாலும் மன அந்த உணர்ச்சிங்கிறது மன இயக்கம், அதை புறக்கணிக்கிறோம். செயல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். அது வந்து ஒரு தின் லைன் தான்.
நம்ம மனசு எப்படி மாட்டிக்கும்னா அப்ப புதுசா ஒரு செயல் செய்யும் போது அதோட ரிசல்ட் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா செயல் முடங்கிடுது. ரிசல்ட் நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு உணர்ச்சியை கொண்டு வரும். சப்போஸ் அது வந்து அந்த செயலை இன்னும் நல்லா சிறப்பா செய்யறதுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இல்ல அது தேவையில்லாம பயம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா ஓகே நமக்கு வந்து ரிசல்ட்ட நோக்கிதான் பயம் வருது, செயலை மட்டும் செய்வோம் சிறப்பா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனம் வந்து எப்பவுமே வந்து லயநாசத்துல இருக்கிறப்போ அது ஃபுல் எனர்ஜியோட நமக்கு ரெடியா தான் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம கூடவே வர்றதுக்கு. நீங்க அந்த கார் உதாரணம் சொன்னீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு இங்கிலீஷ் பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு. அது பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னா ஐயா லாங்குவேஜ்ல சொன்னாக்கா அது வந்து யோக நிலை, அது அப்படியே ஹேபிட் ஆகுது பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி. அது பிராக்டிஸ் பண்ணி 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 ஹேபிட் ஆகுது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு நாய்க்கு வந்து நம்ம தண்ணி சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கலாம், ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த தட்டு தட்டனாவே அது நாய்க்கு வாயில இருந்து சொல்லுவோம், உடனே அது வந்துடும். ஸோ அது மாதிரி வந்து அனிச்சை செயலா அது மாறிட்டே இருக்கிறது. ஸோ இது அது ஒண்ணு. இப்ப அந்த அனிச்சை செயலா பண்றது பண்றது பிராக்டிஸ் பண்ணி 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 அது நம்ம பண்றது. இது வந்து ஆக்சுவலா இந்த மனோலய நாசம்ன்றது இட் இஸ் ஓப்பன் என்டையர் எவ்ரி மினிட், அதாவது நியூ டாஸ்கா இருக்கட்டும் இல்ல பிராக்டிஸ் பண்ண டாஸ்கா இருக்கட்டும் எல்லா டாஸ்க்குமே வந்து ஐயாவுடைய ரெக்கமெண்டேஷன். ஈவன் அந்த புக்லயே பாத்தீங்கன்னாக்கா ஞானம் அடைந்தவர்கள்லாம் வந்து அந்த நிலையில இருந்துதான் தன்னுடைய அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான், எந்த பிளாட்ஃபார்ம்னாக்கா மனோலய நாசம்ன்ற பிளாட்ஃபார்ம்ல இருந்துதான் உலகத்தையே பார்த்தாங்க, செயல் புரிஞ்சாங்க, பேசினாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வந்து அந்த நிலையில இருந்தே பண்ணாங்க அப்படின்னு. அப்ப வந்து இந்த மனோலய நாசம்ன்றதுக்கு அதுலயும் வந்து மனோலயம் வரும் தான் சொல்லியிருக்கேன். ஐயாவோட புக்ல பாத்தீங்கன்னாக்கா மனோலய நாசத்திலயும் மனோநிலையம் வரும். ஒரு வாட்டி நம்ம பாபுலால் சார் சொன்னார் இது மாதிரி ஆக்சுவலா வந்து அது அனுபவம் ஏற்படாது, அதாவது ஒரு ஒரு பிக்சிட்டி இல்லாம நம்ம ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம் இல்ல, சமயோஜித புத்தின்னு வந்து அது மாதிரி பண்ணிட்டு போறதுதான் வந்து மனோலய நாசம். ஸோ எந்த நிமிஷத்துலயும் உங்ககிட்ட ஏற்கனவே வச்சிருக்க பிரிஜுடைஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு மைண்டு டிட்டர்மின்ஸ் பதிவுகள் அதெல்லாம் இருக்குமே தவிர அதனுடைய தாக்கம் நீங்க எடுக்கிற முடிவுலையும் நீங்க எடுத்து செய்யற செயலையும் எங்கேயுமே இருக்காது, பிரதிபலிக்க பலிக்காது, இருக்கும் எல்லாமே டேட்டா பேஸ் மைண்ட் அந்த டேட்டா பேஸ்ல என்டையர் திங்ஸ் வில் பி தேர், குட் பேட் எவ்ரி திங் வில் பி தேர், நல்லது கெட்டது தேவையான தேவை எல்லாமே இருக்கும். ஆனா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க நம்ம அஃப்ரெஷ்ஷா சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி. இட் இஸ் நாட் தட் வி ஆர் கோயிங் டு சால்வ் அவர் மைண்ட், வி கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அப்போ வந்து அந்த நிலையில இருந்து ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு மனோலய நாசம்னு நான் நினைக்கிறேன். இருக்கும் அது நாசம்னாக்க ஆக்சுவலா நாசம்னாக்க இருக்குமே தவிர அப்படி தாக்கம் இருக்காது. அப்பதான் வந்து நம்ம என்ன என்டையர் வேர்ல்ட் இஸ் அவர்ஸ், எல்லா ஆப்ஷன்லயும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். நம்ம ஒரு பிரிஜுடைஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்கலேன், அப்ப பிரிஜுடைஸ் ஆகுறது தான் வந்து என்னன்னாக்கா மனோலய நாசம். ஐயா கூட தேக்கம் தேக்கம் சொல்லுவாங்க, தேங்கி நிற்க கூடாது, ஃப்ளோல இருக்கணும், ஃப்ளோல இருக்கணும். ஃப்ளோல இருக்கப்ப என்னன்னாக்கா லிக்விட் ஸ்டேட் ஆயிடுச்சு, லிக்விட் ஸ்டேட் ஆயிடுச்சுன்னா எந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டபிலிட்டி அடாப்ட் ஆயிடுச்சு. வேற அது வந்து ஃப்ரோசன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு டம்ளர்ல ஐஸ் ஒரு இது தவளையில நம்ம குடத்துல வந்து தண்ணி ஊத்தி அது ஃப்ரோசன் ஆயிடுச்சுன்னு திரும்பி நீங்க ஊத்துனீங்கன்னா ஊத்தாது, அதுக்கப்புறம் வந்து அந்த மனோலயத்துல இருந்து விடுபடும் அப்படின்னா நடத்தினாக்கா அந்த உடைநிலையில இருந்து விடுபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரவ நிலை வந்த பிறகுதான் அதை எடுத்து ஊத்துனீங்கன்னா குண்டால ஊத்துணும். அப்போ வந்து நம்ம வந்து we have to check whether நம்ம வந்து ஃப்ரோசன் நிலையில இருக்கோமா இல்லைன்னா நம்ம வந்து திரவ நிலையில இருக்கோமா. ஸோ இந்த புத்தர்கள்லாம் வாசம் செய்தது அந்த திரவ நிலையிலேயே தான் இருக்காங்க எப்பயுமே, அது கூட சொல்லுவாங்க ஆக்சுவலா புத்தர் அதுக்கப்புறம் வந்து திரும்பி அவங்க ஊருக்கே போறாரு ஞானம் பெற்ற பிறகு. அப்போ அவங்க அப்பாவை பாக்குறாரு, அவங்க அப்பா வந்து ஒரு மன்னரா தான் பாக்குறாரே தவிர அப்பாவை வந்து அப்பான்ற பாசத்துல பார்க்க மாட்டாரு. ஸோ அந்த உரைநிலை அந்த ஒரு பாசம்ன்றதுலாம் வந்து உரைநிலை, அது இல்லாம அப்பாவை அப்பா ஒரு அப்பான்னு பார்ப்பாரு, இருந்தாலும் வந்து அதிகமா வந்து ஒரு ராஜான்ற மாதிரி தான் பார்ப்பாரு. அப்ப எல்லாம் இந்த பிரிஜுடைஸ் எல்லாம் விட்டுடுறோம் பாத்தீங்களா, ஆனா இருக்கும் எப்பயுமே எந்த சின்ன வயசுல நடந்தது கூட ஞாபகம் இருக்கும், ஆனா அந்த ஞாபகத்துல தேங்காம அதெல்லாம் பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, தட் இஸ் கால்டு லிக்விட் ஸ்டேட். அதுதான் என்னோட புரியுது, அதுக்காக தான் சொன்னேன். எல்லா தாட்சும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை அன்மியூட் பண்ணலாம், அவங்களும் ஓகே கேட்கட்டும்.
அகம் அன்மியூட் அகம் நீங்க உங்க சைடுல இருந்து அகம் அன்மியூட் பண்ணி பாருங்க இங்க அன்மியூட் எவ்வளவு தடவை கொடுத்தாலும் வர மாட்டேங்குது வருதா ஒன் மினிட் ஓகே இப்போ வந்திருக்கோம் ஐயா கேள்விலாம் ஒண்ணும் இல்லை ஐயாவுக்கும் பாபுலால் ஐயாவுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி ஏற்பட்டுச்சு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் நீங்க முதல்ல ஏன் பேரை மாத்திட்டீங்க சைஸ் மாத்தறவன பேரை மாத்திட்டீங்க பாஸ்வேர்ட் அகம்னு அடிச்சு அது பேர் அதுல ஏறிடுச்சியா சரி நாளைக்கு லிபரேஷன் னு கொடுக்கற பாஸ்வேர்டு சரிங்க என்ன மேலே ஏறிறோம் சரி சொல்லுங்க கேள்வி ஏ ஆல்பாபெட்னா நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சடச்சடச்சடன்னு பண்ணா அது என்ன பண்ணனே தெரியல கடைசி பார்த்தா பேர் அகம் வந்துச்சு பரவால அப்படியே இருக்கட்டும் அதனால புது ஆள் வந்திருக்காரு உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த லிங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் திருவண்ணாமலை கோயிலுக்கு போற பழக்கம் உண்டு அங்க போனா வெளியே அங்க ஒரு புக் கடை இருக்கு அங்க போனா ஒரு புக் வாங்குற பழக்கம் உண்டு ஒரு தடவை பகவத் ஐயா புக் வாங்கிட்டேன் வாங்கின புக்கு ஆல்மோஸ்ட் அன்னைக்கு நைட்டே படிச்சு முடிச்சுட்டான் பெங்களூருக்கு வந்தேன் அதெல்லாம் என்னென்ன வேற புக்ஸ் எல்லாம் இருக்கும் இன்க்ளூடிங் சிடிஸ் ஆர்டர் போட்டேன் கம்ப்ளீட்டா வாங்கிட்டேன் 2013 ஃபர்ஸ்ட் கேம்ப் நடந்தது அட்டன் பண்ணேன் ஜியோ மணி சரவணன் அப்ப தெரியவே தெரியாது ஜியோமணியும் தெரியாது கைலாசமும் தெரியாது கைலாசம் பார்த்தா ஒரு குக் மாதிரி ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காரு ஜியோமணி லுங்கி கட்டிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளவுதான் தெரியும் வேற யாரும் தெரியாது சரி அப்புறம் ஜியோமணிட்ட கேட்டேன் யாரோடைய இடம் நீங்க யாரு அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்றாரு நான் தான் வந்து பகவத் பாதை ஆசிரியர் அப்படின்னாரு இந்த இடம் ஏன் தான் அப்படின்னு குண்டு ஓட்டப்படி சரி வேற நீங்க மட்டும் தானா வேற யாரு இன்னொருத்தர் இருக்காரு சரவணன் அதோ அந்த தூரத்துல கை காமிச்சாரு பட்டான் இப்ப நான் வந்து 75 பேர் வந்தோம் இதுதான் முதல் சந்திப்பு முதல் சந்திப்புல இன்னொரு பாக்கியம் என்னன்னா ஐயா விட நம்ம தான் ஜாஸ்தி பேசணும் ஐயா வந்து ஒரு லைன் பேசினா நம்ம 10 லைன்ல பேசணும் அதுல வந்து ஐயாவுக்கு பழக்கமான ஒருத்தர் லேட்டரா வந்து சொன்னாரு உங்களை வந்து அடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு அது என்ன பேசணுமோ இதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்லை ஆயிடுச்சுங்களா ஸோ ஒரு 1 or 2 years நானும் சின்னதா வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஐயா வந்து நீ ஏன் டெய்லி போடக்கூடாது அப்படின்னு சரின்னு அதை ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்கும் அதான் போடுறேன் வேற எதுவுமே இதுதான் கனெக்ஷன் ஐயா படிச்ச ஃபர்ஸ்ட் புக் பேரு ஞாபகம் இல்ல வரை ஞாபகம் இல்ல எல்லா புக்கும் அண்டர்லைன் இருக்கும் அந்த அண்டர்லைன் இப்ப வந்து இப்போ குரூப்ல வந்து டெய்லி போஸ்டிங் வருது பாருங்க 5-5 பேஜ் அதெல்லாம் என்னுடைய அண்டர்லைன் பேஜ் தான் எந்த அதுவுமே என்னுடைய இது கிடையாது வேர்ட்ஸ் கிடையாது உங்களோட தொழில் தொழிலா நான் வந்து பிஹெச்எல் இன்ஜினியர் ரிட்டையர்ட் இப்போ பிரசன்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ரிட்டையர் அனுப்பிட்டாங்க கிளவன் அனுப்பிட்டாங்க போதுமா ஓகே தமிழ்நாடு மேட்டிவ் இல்லையா என்னங்க தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தது கொஞ்சம் படிச்சது அதுக்கப்புறம் காவேரி தாய் பிறப்படம் நன்றிங்க பிஹெச்எல் எக்ஸ்பான்ஷன் வந்து பி ஹாப்பி என்ஜாய் லைஃப் ஆமா முடிஞ்ச பிறகு இப்ப கஷ்டப்படுறாங்க அதானே சார் பிஹெச்எல் பி ஹாப்பி என்ஜாய் லைஃப்